ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் உனது சிரமானது ஆயிரம்
கண்ணன் தக்கண்ணனை கிட்ட சாகும். அதில் மட்டுமில்லாமல் ஒரு நாளை குறைத்திருந்தாங்க கூடாது என்ற சாபத்தையும் பெற்றவர்கள். இன்றைய கழகத்திற்கு ஒரு வழியும் விளைக்கவில்லை என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த வடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்கும் பொழுது சரி வேண்டும் வேண்டாம் என்று காத்தல் தொழிலை கடமை கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபத்து கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் முதலாவது சித்திரப்பதமையை விட்டதற்க மகாலட்சுமியின் கடவுளும் நல்வினை தீர்வு சொல்லப்பட இறைவனுக்கு ஏற்ப ஏகாதமாக உயிர்களை படைக்கும் ரோமன் தந்தையும் பிரியான சொல்லப்பட்டு எனக்கு பாட்டமாயிய சாச்சா விஷ்ணு மதுசூரன் திருமால் பெருமா என்னும் இது போன்ற கரண ஏற்பில் கூட நாராயணன் நினைப்பதோடு அள்ளல்வோம் அழிவினைவோம் அன்னை வீட்டில் வந்து தொழில்வோம் போகாது இரும்போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தை கணபதி வணங்கி அவரை இணங்கி யாம் கழகத்தை துவங்கி அங்க வேண்டிய கழுதி பார்க்கலாம் நாராயண தெய்வத்திற்கு சேர வேண்டிய மலராகப்பட்டது. மலர் தெய்வத்தில் இருக்கும் பொழுது அதற்கென்ற ஒரு சிறப்பு, அது மங்கையின் கூந்தலில் இருக்கும் பொழுது ஒரு சிறப்பு, அது மலர் செடியில இருக்கும் பொழுது ஒவ்வொரு சிறப்பு. ஒவ்வொரு சிறப்புகளாக சேரும் பொழுது மிகப்பெரிய சிறப்பை கொடுத்தார். மாலையிட்டு இளத்திலே பிறந்த ஒருத்தி மாலையை மணந்தால் திருமாலை மணந்தால் திருமாலை மணந்தால் யார் நாரிலே பூவை தொடுத்து மாலையாக தொடுத்து பெரியாழ்வார் அவர்கள் தனது மகனுக்கு மாலையாக கட்டி கொடுத்தார். அந்த மாலையை தான் சூடி மறுபடியும் கண்ணபிரானுக்கு சூடினால் அவர் தான் சூடி கொடுத்த சுடர் கொடியார். மாலை கட்டி இனத்திலே பிறந்த ஒருத்தி மாலையை மணந்தாலும் எந்த மாலை திருமாலை திருமாலை மணந்தால் என்பது மிகப்பெரிய ஒரு ஐதிய கணக்கு. அதுபோல் இங்கு வந்திருக்கின்றது மலர் என்பதனால் அந்த விநாயகப் பெருமான் எல்லாருக்கும் விநாயகப் பெருமான் தானே. ஒரு நேரத்தில் விநாயகப் பெருமானை வணங்காது எனது தந்தை பிரவனாகப்பட்டவன் படைப்பு தொழிலை தொடங்கியதான பேய் மாதிரி உருவம் கொண்டு விரட்டி விரட்டி எங்க அப்பாவை எரிந்ததாக ஒரு கதை கூறப்படுகிறது. கல்லு எடுத்து எரிந்ததாக அதுபோல் மறுபடி விநாயகப் பெருமான் ஐயா வணங்க வேண்டும். அவரும் வணங்கினார். செவ்வையாக செம்மையாக நடந்தது அந்த படைப்பு தொழில். எனது கழகமும் சரியாக நடக்க வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் என்பதற்காக கணநாதம் புகழ் பாடும் கீதம் பாட
நிறைய பக்க மேளங்கள் பக்கத்துலதான் உட்கார்ந்துருப்பாங்க, வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நீங்க பக்க மேளங்கள் பக்கவளமாக அமர்ந்திருக்கின்றீர்கள், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்னொரு அருமை ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்று இசைத்துக் கொண்டிருக்கிற ஆளி முருகு முருகு என்று உருகிக் கொண்டிருக்கின்றார். வள்ளி முருகு என்ற ஆளி அழுகின்றதா இருந்த முருகா என்றார். மூன்று தெய்வங்களை ஒருங்கி அமைந்திருக்கின்றார்கள் என்ற தாலயத்து மூ என்றால் முகுதன், முருக என்றால் உதிரன், காய் என்றால் காகுன். மூன்று தெய்வங்களை ஒருங்கி முருகப்பெருமானை மனதிலே எண்ணி 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 காவல் என்ற முறையிலே காதலை மனதிலே கொண்டிருக்கிற வள்ளி ஆலோலம் சோ என்று இசைத்துக் கொண்டிருக்கின்றார். வள்ளி இங்க ஆலோலம் போடுவதற்கு அதுலையும் பாருங்க, சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்று சொன்னேனே, அது போல அருமையா அந்த சுடர் விளக்கு ஒரு தூண்டுகோளை கொடுத்து கிடையாது நீ வச்சதெல்லாம் போதும், எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை உன்னால நிவர்த்தி பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. இந்த மண்டக்கணம் பெரிய மனுஷன் கேக்குறாரு. அதுக்கு சின்ன பையன் சொல்றேன், எனக்கு என்னையா தெரியும், நான் சின்ன மாடு மேய்க்கிறவன், எனக்கு என்ன தெரியும் சொல்லி கொண்டாந்து விளக்கு வச்சுக்கல. அப்புறம் கேட்டா பதில் சொல்லணும்ல. சரி கேளுங்கள், எனக்கு தெரிந்தவரை கண்டிப்பாக பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். அப்ப இவன் கேள்வியை கணையை தொடுக்கிறாரு. இந்த பெரிய மனிதர் என்ன கேட்கிறாருன்னா, விளக்கு எப்படி வந்தது என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்புறம் என்ன தெரியும்ல, அதுல என்ன கேட்க போறீங்க, அதுல இருக்கிறத எண்ணெய், அந்த எண்ணெய் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். அதுதான் அதுவும் உங்களுக்கு தெரியும் போலக்கே, வேற என்ன கேட்க போறீங்க, திரி இருக்குல்ல, திரி எப்படி வந்தது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதுவும் தெரியும்ல, வேற என்ன கேட்க போறீங்க, அதுல எரிந்து கொண்டிருக்கின்றதே நெருப்பு என்ற ஒளி, அது எப்படி வந்தது அப்படின்னு சின்ன பையன்கிட்ட அந்த பெரிய மனுஷன் கேக்குறாரு. உடனே சின்ன பையனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னையா அது, விளக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்றீங்க, திரி எப்படி வந்துச்சுன்னு சொல்றீங்க, எண்ணெய் எப்படி வந்துச்சுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும், நெருப்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா என்கிட்ட எப்படியா தெரியும், எனக்கு எப்படி தெரியும் சொன்ன உடனே அந்த பெரிய மனிதர் சொல்றாரு, நீ சொல்லலைன்னா நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லணும். ஆமா மண்டக்கணம். உடனே இவன் என்ன சொல்றேன், ஐயா ஒரு தீப்பட்டி இந்த பக்கம் குச்சி பொரசனா நெருப்பு வந்துருச்சு அப்படின்னு பையன் சொல்றேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அது எனக்கு தெரியும் பே, அந்த நெருப்படி இருக்கு, இந்த பக்கம் குச்சி இருக்கு, ஒரசனா நெருப்பு வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த நெருப்பு எதுக்குள்ள இருந்து வந்துச்சு, எங்கிருந்து வந்தது மறுபடியும் கேக்குறார். இந்த பையன் தெரியாது தெரியாதுன்னு சொல்லி சொல்லி பார்த்தேன், இவர் பெரிய மனுஷன் கேக்குற மாதிரி இல்ல. உடனே விளக்க அணைச்சு விட்டான் உடனே கோவம் வந்துருச்சு அவருக்கு, மண்டை கண்ண முடிச்சு அவருக்கு, ஏண்டா பேசிக்கிட்டு ஏண்டா விளக்க அணைச்சேன், வந்து அணைச்சு சரிதான், அதான் நியாயம் அணைச்சது சரிதான். அப்ப திருப்பி இவன் கேக்குறேன், ஓ ஏமா தெரியாது தெரியாதுன்னு சொல்றேன், மறுபடியும் நீங்க சொல்லு சொல்லு, நீங்க அணைச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லு. சரி நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சிறு பையன் அவர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவர் கேக்குறாரு, நீ என்னடா பெருசா கேட்க போற, என்கிட்ட கேள்றா அப்படின்னு சொல்லுவாரு. நீ என்கிட்ட கேட்க போறியா, சரி
நான் நீங்க எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொன்னேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுல எரிந்து கொண்டிருந்ததே நெருப்பு, இந்த நெருப்பு என்ற ஒளி எங்க போயிருச்சுன்னு சொல்லுங்கன்னு அந்த மனுஷன், இந்த பெரியவற்ற அந்த பையன் கேக்குறாரு. இந்த சின்ன பையன் கேக்குறான், உடனே அவர் சொன்னாரு, ஏன்டா உன் சின்ன பிள்ளை பத்தி காட்டிட்டே இல்ல, இதுல எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு எங்க போச்சுன்னா எப்படிடா சொல்றது அப்படின்னு பெரியவர் கேக்குறாரு. உடனே இவன் சொன்ன, இதை தானே அவ்வளவு நேரம் சொன்னேன், எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நெருப்பு, எப்படி வந்து நேட்ட இல்ல தெரியாதுன்னு சொன்ன, நீ கேட்க மாட்டேன் இல்ல, இப்ப போயிருச்சு எங்க போயிருச்சுன்னு கேக்குறேன், பதில சொல்லு, சொல்லலைன்னா உன்னை விட மாட்டேன்னு கேக்குறேன். உடனே அவர் சொல்ல முடியல, இந்த பையன் அதுக்கு அதிர்மையா அவர் பதில் சொல்கிறான் பார், நீங்க சொல்லலைன்னா நான் சொல்றேன், இதுல எரிந்து கொண்டிருந்த நெருப்பு இது எங்க போயிருச்சுன்னு கேட்டா, நீ எங்கிருந்து அது வரவழைக்கப்பட்டதோ அங்கே மறுபடியும் சென்று விட்டது, தாங்களுக்கு இது சந்தேகமானால் நேரடியாக அங்கு சென்று பார்த்துக் கொள்ளுங்கள், ஒரு கணம் என் திண்ணையில் உட்கார அப்படின்னு சொல்லி உடனே பெரிய மனுஷங்க சின்ன பையன் புத்தி ஓட்டுனானா. இப்படி கதையெல்லாம் இருக்கு, எத்தனை கதை சொன்னாலும் நீங்க தூங்குறவங்க எந்திரிக்கிற மாதிரி இல்ல, உங்களை போட்டு அமைக்கிறது சாதாரணப்பட்டவ கிடையாது. நித்ரா தேவி, நித்ரா தேவினா தூக்கத்துக்கு சொந்தக்காரி, அவங்க போட்டு அமைக்கிறாங்க. ஆனா தூக்கத்துக்கு சொந்தக்காரி நித்ரா தேவி வெளியிலே அமர்ந்திருப்பது பூரா மகாலட்சுமி, இவங்க எல்லாம் சீதேவி, சீதேவி பூரா உட்கார்ந்து இருக்கீங்க, எனக்கு சீதேவி உட்கார்ந்துதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூதேவியெல்லாம் உட்கார்ந்து இருக்க கூடாது, அதுல மூதேவி வரம் போக அது வேற விஷயம், அது நித்ரா தேவி. மூதேவி ஒரு குடும்பத்துல போட்டு அமைக்கிறீங்கன்னா என்னைக்குமே விட்டு போகாதான். நீங்க நல்லா கதையை கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க சந்தேகமா இருக்க கூடாது. சந்தேகத்துக்கு அருமையான ஒரு கதை இருக்கு, அடுத்தபடி அந்த கதையை சொல்றேன். நான் பாடும்போது பருவம் அங்கேயாக இங்கே பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீட்டு பாடும்போது நான் தென்ற காற்று பருவ மங்கையோ தென்னங்கீட்டு ஆயிரம் ஆடல் ஆட என்ன வேலைக்கு வந்திருக்காங்க, என்ன காவல் கிழிச்சா நேரம் கமல் கொண்டாந்தாங்க, எல்லாம் கொண்டாந்த பெரிய காவல் மிருதம் கொண்டாடுறதுல மிருதம் வச்சாங்களா, அதுக்குன்னு ஒருத்தர் உட்கார்ந்தாங்க, அதுக்கு சிறப்பு பலவாத்திய மண்ணு நிறைய பேர் சொல்லிடுறாங்க, எல்லாரும் பலவாதி கஷ்டமான சூழ்நிலையிலும் அழகாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய விஷயங்கள் தெரிகிறது. இருந்தாலும் கூட இங்கே பெண்கள் காவலுக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார்களே, அண்ணன் தம்பி ஏழு பேர் இருக்காங்க கேள்விப்பட்டேன், ஒரு எரும மாட்டு வந்திருக்கானா, ஒருத்த வரல, யாரு வந்திருக்கேன், ஒரு தேவாங்கதான் வந்து தெரிஞ்சிச்சு. பதினஞ்சு இட்லி இருபது இட்லி சாப்பிடலாம்,
அது போல இவர் சிங்கருக்கு மட்டும்தான் லாய்க்கிறீங்க என்னங்க உங்க உதாரண கத்தி அதுதானே இருக்கு அப்படி சொல்லுங்க ஆளை பார்த்து இடம் போட கூடாது ஆளோலம் சோப்பட சொல்லுங்க ஆளை பார்த்து நான் இடம் போடல சரியான ஆம்பளையா இருந்தேன்னா ரோசமானவனா இருந்தா சூடு சொர்ண உள்ளவனா இருந்தா மான வெக்க ரோசமானவனா இருந்தா சோத்த தின்னது உண்மைன்னா இவ அப்பனுக்கு தேவை நல்ல பேர் என்னுடைய கேள்வி பதில் வேறங்க நீங்க நினைக்கிறது வேற வெளியில வர சொல்லுங்க முதல்ல முதல்ல வெளியில வர ஆம்பளை சத்தம் போட சொல்லுங்க பாப்பா சத்தம் போடு ஆலோலம் சொல்ற சத்தம் போடியா நானே இங்க கத்துறேன் அவர் போட மாட்டாரு ஏன் போட மாட்டாரு ஏன் போடணும் விவரம் இல்லாத போடலாம் வந்திருக்காள் படு விவரம் வினயமானவரோ அடு வினயம் விவரமானவரோ ஆனா இதிகாசம் இலக்கியம் காவியம் என்ன கேட்டாலும் சொல்லுவார் இப்படியும் நிறைய பேர் தூட்டி விட்டு நிறைய பேர் உடம்புல ரணகணம் ஆகி போயிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே சரி வரட்டும் மண்டகணத்தை எப்படி ஒடுக்கணுமோ அந்த மாதிரி ஒடுக்குவோம் வெளியில வரட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா வெளியில வந்தாத்தே அவனுக்கு இங்க வேலையா இருக்கு கூவாமல் கூவி கொண்டிருக்கின்ற கோயில வாணி கூவுற குயிலாக பெண்மணியா கொட்டாம்பட்டி முருகன் கிருபாகரன் சுபாகரன் அன்புள்ளங்கள் எனக்காக கொட்டாம்பட்டியா உடப்பம்பட்டியா கொட்டாம்பட்டி தானா கொட்டாம்பட்டி முருகன் கிருபாகரன் சுபாகரன் அன்புள்ளங்கள் எனக்காக அன்பளிப்பணிய வாரி விளங்கியிருக்கின்ற அவர்களுக்கு எனது சார்பும் கலை குடும்பத்தின் சார்பும் தேவாய் அவர்களுக்கு எனது சார்பும் கலை குடும்பத்தின் சார்பும் நன்றி நன்றி இருந்து வணக்கம் வணக்கம் வருகிறார் கவலை உங்களுக்கு இருக்கு அன்பளிப்பணி உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டியா அது சரி நாரதர் பயந்துட்டாரு அப்புறம் எதுக்கு அன்பளிப்பு கொடுக்குறியா நான் பயந்தேன் ஆமா யாருக்கு பயந்தேன் முதல்ல அவன் ரோஜக்காரனா மானமா உள்ளவனா வெளியில வாடானியா உங்களே இருந்து பாக்கணும் இருந்து உட்காந்து இவன் என்கிட்ட நின்னு என்ன பேசுறாங்கிற பாக்கணும் உடைக்கப்படுறேன்